சென்னை ஜே நகர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. ஏழை எளிய மக்களுக்கு இருசக்கர வாகனம், தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை கழக பொதுச் செயலாளர் வழங்கினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாட தகுதி கொண்ட ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான். சென்னை ஜே நகரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக அரசு ஊழல் மிகுந்த குடும்ப அரசாக திகழ்கிறது. அந்த ஊழலை மறைக்கத்தான் மத்திய அமைச்சர்களை கூப்பிட்டு நாணய வெளியீட்டு விழா நடத்தியது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. குடும்ப கட்சி, குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் மறைப்பதற்காகத்தான் மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்களையும் மாநில இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழைத்து அந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்தியிருந்தால் உண்மையிலேயே கூட்டணியின் தர்மம் நிலைநிறுத்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சுயநலம். அந்த சுயநலத்தின் மொத்த உருவமே திமுக தான். மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து எழுதாத பேனாவுக்கு 84 கோடி ரூபாய் சிலை தேவைதானா? எழுதாத பேனா சிலையை கருணாநிதி நினைவிடத்தில் வைப்பதை விட்டு ஏன் கடலில் வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. கருணாநிதி மறைந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டினாங்க. அவர் திமுக தலைவர், திமுக ஆட்சி செய்து அவருக்கு நினைவிடம் கட்டது சரி. இப்போ பேனா வைக்கிறாங்களாம் கடலில் கொண்டு போய், எவ்வளோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலில் போய் பேனா வைக்கிறாங்க. எவ்வளோ 84 கோடி ரூபாயில் பேனா வைக்கிறாங்க. 1 கோடி 2 கோடி இல்லையே, 84 கோடியில் எழுதாத பேனா கொண்டு போய் கடலில் வைக்கிறாங்க. யார் ஊட்டி போனோம்? யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். இப்படியெல்லாம் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த விளம்பரத்தின் மூலமாக இன்றைக்கு திட்டத்தை கொண்டு வந்து செயல்வடிவம் கொடுக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் எழுதுற பேனாவை அரசு பள்ளி எப்படி கிட்ட மாணவர்கள் கொடுங்கல, மாணவர்கள் பாராட்டுவாங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்கிறேன் என கூறிய முதலமைச்சர் அங்கே சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் அதிகமான முதலீடு ஈர்த்தீர்கள் என்றால் அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையில் 17 நாள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முதல் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போனீங்க? மக்களுடைய வரிப்பணத்தை இப்படியா ஊதாரித்தனமாக செலவு செய்வது? எண்ணி பாருங்க, இந்தியாவில் இருக்கின்ற பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்க்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறார். கஞ்சா போதையில்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பொதுமக்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், காவல்துறை உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் வேதனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா போதையில்தான் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகையை பார்க்கிறோம், தொலைக்காட்சி செய்தியை பார்க்கின்றோம். இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்ற இடமெல்லாம் இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் இந்த குற்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 20 நாட்கள் ஆகிறது, 20 நாள் கடந்த 20 நாட்களில் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே அரங்கேறியிருக்கிறது. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணி பார்கள். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட மாநிலம் எங்கேயுமே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கட்ட மாநிலம் தமிழகம் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, இதுவே ஒரு சான்று. மறைந்த திருவள்ளூர் மாவட்ட கழக பொருளாளர் ஜாவித் அகமதுவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி.
குடும்பத்தினருக்கும் ஆறுதலும் தெரிவித்தார். மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் விடியா காவல்துறை கஞ்சா போதையிடம் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தல். கஞ்சா விற்கிறான், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தயவு செஞ்சு காவல்துறை போலீஸ் வந்து நீங்களெல்லாம் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, தயவு செஞ்சு மாணவர்கள் இளைஞர்களை காப்பாற்றுங்க. கெட்டு போயிட்டு இருக்குது, இன்னைக்கு சமூகமே கெட்டு போயிட்டு இருக்குது, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் சேர்க்கை 30,000 சரிவு. விடிய ஆட்சியில் பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை பாழாய் போய்விட்டதாக மாணவர்கள் பெற்றோர் வேதனை. 30,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களுக்கு காப்பீடு செய்ய டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் விடுத்த அவலம். பூரண மதுவிலக்கு என தம்பட்டம் அடித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு டாஸ்மாக் பாட்டிலுக்கு காப்பீடு செய்வதா என விடிய அரசுக்கு மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை கூட இல்லாத நிலையில் மதுபான பாட்டில்களை பாதுகாக்க 30,500 கோடி ரூபாயா? பொம்மை முதல்வருக்கு விவசாயிகள் கேள்வி. சேலத்தில் பிரபல ரவுடி சிடி மணி காவல்துறையால் கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபர்களை கைது செய்யாமல் திணறும் விடியா ஏவல்துறை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணியின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் படுகாயம். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னை MMDA காலனி பகுதியில் கஞ்சா போதை இளைஞர் தாக்கியதில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விடிய ஆட்சியில் கஞ்சா போதை ஆசாமிகளால் மக்கள் சாலையில் நிம்மதியாக செல்ல முடியாத அவலம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உயர் ரக போதைப் பொருள் விற்பனை செய்த அசாம் மாநில இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் வடமாநில இளைஞர்களால் போதை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் குற்றங்கள் அதிகளவில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. நாமக்கல்லில் பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடிய அமைச்சர் மதிவேந்தனை முற்றுகையிட்ட பெற்றோர்கள். காரை விட்டு இறங்க மனமில்லாத விடிய அமைச்சர் தப்பித்தேன் பிழைத்தேன் என அவசர அவசரமாக புறப்பட்டு சென்றதால் பெற்றோர் அதிருப்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. விடிய ஆட்சியில் பாலியல் தொல்லை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் கணக்கில் வராத 400,000 ரூபாய் பறிமுதல். விடிய ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருகே விடிய அரசின் முதல்வர் திறந்து வைத்த பால்பண்ணைக்கு உரிமம் பெறாமல் இருப்பது கண்டுபிடிப்பு. உரிமம் பெறாமல் பால்பண்ணையை முதல்வர் எப்படி திறந்து வைத்தார் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறார் உட்பட 3 பேர் கைது. விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 3 பேரை தாக்கி 2 சவரன் தங்க செயினை பறித்த 9 பேர் கொண்ட கும்பல். சிசிடிவி காட்சிகளை வைத்து 4 இருசக்கர வாகனத்தில் வந்த வழிப்பறி கொள்ளைகர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை கோயம்பேட்டில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 2 மடங்காக அதிகரித்து இருந்த பூக்களின் விலை சரிவு. கனகாம்பரம் மல்லி பூக்களின் விலை 500 முதல் 600 ரூபாய் வரை குறைந்ததால் விவசாயிகள் கவலை.
திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 24 பேர் கைது செய்யப்பட்டு 9.5 கிலோ கஞ்சா பறிமுதல். விடிய ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் கஞ்சா தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் அதிருப்தி. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து 1 கோடி ரூபாய் பணம் கொள்ளை. மற்றொரு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் போது அபாய ஒளி ஒலித்ததால் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் விசாரணை. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி.